ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் ஆடையில் வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு காட்ட போகிறேன். யூஸ்வலாக எல்லா பேக்கெட் பால்லேயும் அந்த பால் ஆடை கிடைக்காது, ஃபேட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பால் ஆடை வரும். பாருங்கள், அது நந்தினி பாலில் காய வச்சது. பால் ஆடை எப்படி இருக்குது பாருங்கள், மஞ்சளாக. இதை ஸ்பூன் வச்சு மேலாகவும் எடுத்துக்கோங்க, ரொம்ப கலக்கிடாதீங்க. இது நான் 1 வீக்காக சேர்த்துட்டு வரேன். 1/2 லிட்டர் பாலில் எனக்கு அவ்வளோ கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு. மறுபடியும் அந்த சுற்றி ஓரத்துலலாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது 1 மந்த்தாக நான் கலெக்ட் பண்ணி வச்சது ஃப்ரீசரில். இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நான் வெளியில் வச்சேன். ஒரு 6 ஹவர்ஸ் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா இது ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெண்ணெய் நல்லா, ஐஸ் வாட்டர் ஊற்றினாதான் வெண்ணெய் நல்லா கையில் எடுக்க முடியும். ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பாருங்கள் இது மாதிரி இருக்கும். இதுக்கு மறுபடியும் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பட்டர் கலெக்ட் பண்ண முடியும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நான் அரைச்சதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி பட்டர் கிடச்சிருக்கு. இதை எடுத்து பாக்ஸில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா உருண்டியாக திரண்டு வருது. அதே நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றலைன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு திரண்டு வராது. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது நம்மளுக்கு புற ஊற்றாத மோர், இது தேவைப்படாது. நான் அதை கீழே ஊற்றிடுவேன். பாருங்கள், மறுபடியும் நான் இதை போட்டு அரைச்சி காட்ட போகிறேன். எனக்கு மொத்தமாக இவ்வளோ வெண்ணெய் கிடைக்கும். பாருங்கள் இவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிது. இதை நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயிடும். நல்லா பியூரான பட்டர் கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணுறதுனால வெண்ணெய் நல்லா கெட்டியாக இருக்குது, தண்ணி அவ்வளோ அப்சர்வ் பண்ணாது. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். நம்மளுக்கு தண்ணி கிளியராக வர வரைக்கும் ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. நல்லா பிசைஞ்சி கழுவிக்கோங்க. பாருங்கள் கையில் எடுக்கவே முடியல, அவ்வளோ கெட்டியாக இருக்குது வெண்ணெய். அவ்வளோதான், தண்ணி கிளியராக இருக்குது. முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கிற வெண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த யூட்டன்சில்ஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் வெண்ணெய் கரைஞ்சி போயிடும். பாருங்கள், நீங்கள் சுடு தண்ணி ஊற்றாமல் அப்படியே நார்மல் வாட்டரில் கழுவுனா இவ்வளோ க்ளீன் ஆகாது. ரொம்ப ஈஸியான வேலை சுடு தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணும்போது. பாருங்கள், நான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பால் ஆடை எடுத்தேன். எனக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வெண்ணெய் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ பால் ஆடை இருக்கோ அவ்வளவும் வெண்ணெய் தான் அது. இதை நெய்யாக வேணாலும் நம்ம கரைச்சிக்கலாம். நான் 1 மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இனிமேல் பால் ஆடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.